இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்ட்டாங்க. ட்விஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏழல் அமிர்தாவுடைய காதல்ல ஒரு அடுத்த ஸ்டெப். ஏழல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அமிர்தாவோட வீட்டுக்கு போனா அமிர்தாவோட அம்மா அதாவது அந்த மாமியார் வந்து அவங்க அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வந்து யாரோ ரெண்டு ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அவங்க வந்து இவர் கையை பிடிச்சி எடுத்து கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது தாத்தா அவர் அவங்க அப்பா போய் தடுத்து நிறுத்த போனவர் அவரையும் அடிச்சு தள்ளிட்டாங்கன்ட்டாங்க. செம்ம கடுப்பாயிட்டார் ஏழில், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு அதிர் கண்ணன் கூட பிரச்சனை பண்ணாரோ பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அவரே தான் இங்கேயும். ஸோ வந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து அவர் பார்த்த உடனே இவர் தான் தெரிஞ்சவொடனே போய் அடிக்க போறாரு. அவர் இவங்களை அடிக்க வந்தோடனே எல்லா ஆளுங்களும் அடிச்சு போட்டு ஒரு அஞ்சாறு பேர் அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே யார் ராணி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே நான் இவரோட ஹஸ்பண்டா அப்படின்ட்டாரு. ஷாக் ஆகிட்டாங்க. அமிர்தா இதே படம் நடந்துச்சு என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உடனே சப்டைட்டில் வேற டக்குன்னு ஹஸ்பண்டா புரியலையா புருஷண்டா அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அமிர்தா. இதான் சரியான நேரம், இந்த நேரத்தில் தான் டபக்குன்னு போட்டு உடச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு உடச்சி விட்டாரு. ஸோ அதோட நீங்கள் இந்த ப்ரோமோ முடிஞ்சு இந்த விஷயத்தை நாளைக்கு பார்க்க போகிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் கதையில் வந்து ஏழுக்கான ஒரு ஹீரோயிசம் மாஸ் ஃபைட் சீன்லாம் வச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இதன் மூலமாக ஏழு அமிர்தா ஜோடி ஒன்று சேர்ந்தால் சந்தோஷமாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேர்